அதிகாரங்கள் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 8 வசனத்தை நாம் எல்லோரும் ஒன்றாக வாசிப்போம். எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 8 வசனத்தை ஒன்றாக வாசிப்போமா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். ஜெபம் பண்ணுவோம். கிருபையுள்ள ஆண்டவரே, எங்களுடைய மத்தியில் நீர் வாசம் பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுது உமது வசனத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரே, உமது நோக்கத்தை நீ நிறைவேற்றுவாராக. நான் சிறுகவும் நீங்க பெருகவும் வேண்டும். அது ஆண்டவரே, உம்முடைய சித்தம் உம்முடைய பிள்ளைகள் மத்தியில் நிறைவேறுவதாக ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். ஆரம்பத்தோடு கூட பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே. தேவ ஆவியினாலே சபையாக சொல்லுவோமா? தேவ ஆவியினாலே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. எல்லோரும் சொல்லுவோம், சத்தமாக சொல்லுவோம், விசுவாசத்தோடு சொல்லுவோம், தேவ ஆவியினாலே ஆகும். ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் சகலவற்றையும் நடத்துவார். ஆகவே நாம் இந்த தேவ ஆவியினாலே ஆகும் என்கிற தலைப்போடு கூட நாம் அப்போஸ்தலர் புஸ்தகத்தை நாம் பார்க்கிறோம். என்றால் அப்போஸ்தலர் என்று சொன்னால் அப்போஸ்தலர்கள் நடபடிகள் என்று சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அப்போஸ்தலருடைய நடபடிகள் தான், ஆனால் உண்மையாக அது பரிசுத்த ஆவியானவரின் நடபடிகள். ஆவியானவர் எவ்வாறு திருச்சபைக்குள்ளே அவர் கடந்து வந்தார், செயல்படுகிறார், வல்லமை அளிக்கிறார் என்பதை தான் இந்த அப்போஸ்தலர் புத்தகம் நமக்கு காண்பிக்கின்றது. ஆகவே நாம் இந்த அப்போஸ்தலர் புத்தகத்திலே கடந்த 2 வாரங்களிலே நாம் முக்கியமான 2 காரியங்களை பார்த்தோம். இன்று வாசித்த இந்த முதலாவது அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 8 வசனம் அப்போஸ்தலர் நடவடிகளுக்கு, இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானவருடைய நடவடிகளுக்கு ஒரு திறப்பு வசனமாக இருக்கின்றது. அப்போஸ்தலர் புத்தகத்தின் ஒரு திறப்பு வசனம் இந்த முதலாம் அதிகாரம் 8 வசனம். அப்படி சொல்லும் போது, திறப்பு வசனம் என்று சொல்லும் போது அதன் அர்த்தம் என்ன? அந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்தின் மைய செய்தியை, அந்த முக்கிய கருத்தை அந்த ஒரு வசனம் நமக்கு சுருக்கி தருகின்றது. ஆகவே நாங்கள் 40 நாட்களிலே மாத்திரமல்ல, நோக்கத்தை அடிப்படையாக கொண்ட 40 நாட்களிலே மாத்திரமல்ல, அதற்கு பிறகும் வேத வசனங்களை எங்களுக்கு மனனம் செய்ய முடியும். ஆமென். நீங்கள் இந்த நாட்களே நாம் அப்போஸ்தலர் புஸ்தகத்தை கற்று வருகிறோம். ஆகவே இந்த வசனத்தை மனனம் செய்யுங்கள். சபையாக நாம் ஒன்றாக அப்பொழுது வேதத்தை பார்க்காமல் சொல்லலாம். ஒவ்வொரு வாரமும் ஒரே வசனம் தான். நோக்கத்தை அடிப்படையாக கொண்ட 40 நாட்களில் 6 வசனம் இருந்தது, ஒரு வசனம் இருக்கிறது, முக்கியமான வசனம் முதலாம் அதிகாரம் 8 வசனம். நாங்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு செய்திகளும் அதில் அடங்கி இருப்பதை காணலாம். நாங்கள் முதலாம் வாரம் பார்த்தோம், காத்திருத்தல். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் போது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எங்கும் போகாமல், எருசலேமை விட்டு போகாமல் காத்திருங்கள். ஆவியானருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள, ஆவியானருடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்ள, ஆவியானருடைய சத்தத்தை கேட்க காத்திருக்காமல் முடியாது. இன்றைய அவசர யுகத்திலே எல்லாவற்றையும் SMS மூலமாக பெற்றுக்கொள்றது போல, ஆண்டவருடைய வழிநடத்தலை எங்களுக்கு இலகுவாக குறுஞ்செய்தியாக பெற்றுக்கொள்ள ஒரு வழி இல்லை. அதற்கு எந்த மாற்றமும் இல்லை. உலகத்திலே பல முறைகள் பல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கடவுளுடைய செய்தியை பெற்றுக்கொள்ள, கடவுளுடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்ள, கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள இன்னும் புதிய முறைகள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒரே முறை இந்த வேத வார்த்தை ஜெபம்தான். காத்திருங்கள். நீங்கள் காத்திருக்கும் போது ஆவியானுடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்வீர்கள். காத்திருத்தல் என்பது நாங்கள் ஜெபிக்கிறதை குறிக்கிறது. ஜெபம் அப்போஸ்தலர்கள் நாம் பார்க்கிறோம், ஆதி சபை முதலாம் அதிகாரத்திலே அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி அவர்கள் தொடர்ந்து ஜெபித்து வந்தார்கள், காத்திருந்தார்கள். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், அவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தை, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் கடந்த வாரம் அதை பார்த்தோம். அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள், வலுவூட்டப்படுதல். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலும், கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். என்னுடைய ஆவியை அவர் எந்த இடத்திலும் எந்த வித்தியாசத்தையும் வைக்கவில்லை. மாம்சமான யாவர் மேலும், யாராயிருந்தாலும் பரவாயில்லை. மனிதர்கள்
மாம்சமான யாவர் மேலும் ஆண்டவர் தம்முடைய ஆவியானவரை, பரிசுத்த ஆவியை ஊற்றுவதற்கு அவர் பொருத்தனை பண்ணி இருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒரு முறை முயற்சித்து பார்த்தீர்கள், உங்களுக்கு முன்பாக வந்தீர்கள், ஜெபித்தீர்கள், நீங்கள் நினைக்கிறீர்கள் எனக்கு கிடைக்காது என்று. ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். அன்றைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீங்களே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறது என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா என்று இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறார். ஆனால் ஆவியானவர் விசேஷித்த வலுவூட்டுதல், அவருடைய அபிஷேகத்தினூடாக நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அவை நாங்கள் காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் கடந்த வாரம் பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதை குறித்து பார்த்தோம். உண்மையான பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு நேரத்தை எடுக்கவில்லை. என்றால் ஆராதனை நேரத்திலே, கடைசி நேரத்திலே, 10 நிமிடத்திலே நாங்கள் அவசரமாக அதை எங்களுடைய தேவைக்கு ஏற்றபடி அதை செய்ய முடியாது. ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அவர் தம்முடைய சித்தத்தின்படி அவர் அபிஷேகிக்கின்றார். ஆகவே நாங்கள் அதற்கென்று வேறொரு நேரத்தை முறையாக எடுக்கப் போகின்றோம். ஆயத்தமாக இந்த நாட்களிலே நீங்கள் கற்றுக்கொள்கிறதை வாசிக்கிறதை குறித்து சபையாராகிய நாம் ஆயத்தமாவோம். ஆண்டவர் வாக்கு பண்ணதை அப்போஸ்தலர்களிலே மாத்திரம் அல்ல, இன்றும் அவர் நடப்பிக்கிறவராயிருக்கிறார். அப்போஸ்தலருடைய நடவடிகள் பூர்த்தியாகவில்லை, அது இன்னும் ஆவியானவருடைய நடவடிகளாக இன்னும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக ஆண்டவர் வாக்கு பண்ணினபடி தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நம்மத்திலே இன்னும் அதிக வல்லமையாய் பொழிந்தருள்வார். எங்கள் ஒவ்வொருவரையும் அவர் தம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்ப அவர் ஆயத்தமாக இருக்கின்றார். ஆமென், ஆமென். அவர் உங்கள் யாரையும் அங்கே கணக்கிலே சேர்த்து இவருக்கு கொடுப்போம், இவருக்கு தேவையில்லை என்று அங்கே ஒரு கணக்கு ஏற்பாடு செய்து வைக்கவில்லை. அவருடைய வார்த்தை இப்படி சொல்கிறது, இந்த உலக பிதாக்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதை கொடுக்க தெரிந்திருக்கும் போது, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் கத்தியை கொடுப்பானோ, இந்த உலக பிதாக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரம பிதாவாகிய நான் நீங்கள் இடத்திலே கேட்டுக்கொள்ளும் போது நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடாமல் இருப்பேனோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசிக்கின்றீர்களா? நீங்கள் என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளும் போது நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடாமல் இருப்பேனோ என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அவர் வாக்கு மாறாதவர். தம்முடைய ஆவியின் வல்லமையினால் எங்களை அபிஷேகிக்க அவர் காத்திருக்கிறார். இன்று நாங்கள் பார்க்க போகின்றோம் 3வது பகுதி. ஏன் நாம் காத்திருக்க வேண்டும், ஏன் நாம் வல்லமை பெற்றுக் கொள்ள வேண்டும்? அதுவும் அப்போஸ்தலர் 1:8 இருக்கிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் எனக்கு, எல்லோரும் சொல்லுவோமா, சாட்சிகளாயிருப்பீர்கள். பிரியமானவர்களே, இந்த விடயத்தை நாம் மிகவும் அங்கே ஆதி சபையின் அங்கே ஆரம்பிக்கப்படும் போது ஆண்டவர் சொன்ன காரியம் இதுதான். ஆதி சபை ஏன் ஸ்தாபிக்கப்படுகின்றது? இதற்காகத்தான். எத்தனையோ காரியங்களாக நாங்கள் கிறிஸ்தவர்கள் செய்கின்றோம், கிறிஸ்தவர்களாக பல விடயங்களை குறித்து நாம் கவலைப்படுகின்றோம். காத்திருத்தல், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளல், சாட்சியாயிருத்தல், இது மூன்று தான் கிறிஸ்தவத்தின் அடிப்படை. ஆதி சபை இந்த காரியத்தை தான் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். சாட்சிகளாயிருக்க வேண்டும். இப்பொழுது உங்களுடைய குறிப்புகளை உங்கள் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் 1வது குறிப்புக்கு செல்லுவோம். நாம் ஏன் சாட்சியாக இருக்க வேண்டும், ஏன் என்பதை அதில் எழுதிக் கொள்ளுங்கள். நாம் ஏன் சாட்சியாக இருக்க வேண்டும்? சமாரியாவிலும் சாட்சியாக இருக்க சொல்லுகிறார். ஏன், ஏன் அந்த சாட்சி? 1வதாக, அதுவே எங்கள் இடைவெளி எழுதிக்கொள்ள அழைப்பாக இருக்கின்றது. நாம் மீட்கப்படும் போது, நாம் ரட்சிக்கப்படும் போது, நாம் அவரிடத்தில் இருந்து மீட்பை பெற்றுக் கொள்ளும் போது எங்கள் எல்லோரும் ஒரு அழைப்பையும் பெற்றுக் கொள்கின்றோம். பவுலடியார் அங்கே அவர் தமஸ்குக்கு போகும் வழியிலே ஆண்டவரை சந்தித்தார். ஒரு வெளிச்சம் அவரை அங்கே தொட்டது. ஆண்டவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று. அவ்வளவுதான் ஆண்டவர் சொன்னார். நான் உன்னை புற ஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் ஏற்படுத்தினேன். என் நிமித்தம் நீ பல பாடுகளை பட வேண்டியிருக்கும். நீ என் நிமித்தம் சாட்சியாக இருக்க வேண்டும். ஆம், நாம் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும் போது நாங்கள் இதை மறந்து விடுகிறோம். ஆண்டவர், நான் ஒரு பாவியாக இருந்தேன், என்னுடைய பாவங்கள் என்னுடைய வாழ்க்கையை அங்கே நொறுக்கி போட்டிருந்தது, நான் எதிர்பார்ப்பு இல்லாத நான் இருந்தேன், நரகத்தை நோக்கி சென்று கொண்டேன். உண்மைதான்.
அந்த நிலையிலிருந்து ஆண்டவர் தம்முடைய அன்பினாலே சிலுவையிலே தான் சிந்திய திரு ரத்தத்தை கொண்டு எங்களை மீட்டுக் கொள்ளுகிறார். எங்களை இயேசு தம்முடைய சிலுவை தியாகத்தினூடாக அந்த கிரயத்தை அவர் செலுத்தி எங்களை மீட்டுக் கொள்கிறார். அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்லுகின்றார்? நான் உன்னை மீட்டுக் கொண்டது எனக்கு நீ சாட்சியாக இருப்பதற்கு. அது ஒரு அழைப்பு. நாம் ஒவ்வொருவருக்கும் அது ஒரு அழைப்பாக இருக்கிறது. கொலோசியர் 23:23 நாம் வாசிக்க கேட்போம். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழிருக்கிற சகல சீஷர்களுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். வானத்தில் கீழிருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. சகலருக்கும் அந்த சுவிசேஷம். அதற்காகவே பவுலாகிய நான் ஊழியக்காரன் என்று சொல்கிறார். அவர் அங்கே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது அந்த அழைப்பையும் பெற்றுக்கொள்கிறார். ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த அழைப்பு இருக்கின்றது. முதலாவதாக அது எமது அழைப்பாக நாங்கள் இந்த காரியத்தை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் ஒரு விஷயம் சிந்திக்க வேண்டும். நான் ரட்சிப்பை பெற்றிருக்கேன் என்று சொல்கிறோம், சரி, நான் சாட்சியாக இருக்கிறேனா? அந்த அழைப்புக்கு நான் உண்மையா? நான் எவ்வளவு நான் ரட்சிப்பை குறித்து எவ்வளவு மேன்மை பாராட்டுகிறேன்! ஐயோ, தகுதி இல்லாத என்னை தகுதியாக்கினார். ஆகவே இவ்வாறு ஒரு கிருபையை பெற்றுக்கொண்ட நாம் அந்த ரட்சிப்போடு இருக்கின்ற அழைப்புக்கு நாம் எவ்வாறு பிரதியுத்தரம் கொடுத்திருக்கிறோம்? நாங்கள் சிலுவையின் தியாகத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையின் வல்லமையை புறக்கணிக்கிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சிலுவையின் தியாகத்தை ஏற்றுக்கொள்கிறோம். எனக்காக இயேசு மரித்தார், இரத்த சிந்தினார் என்று. ஆனால் சிலுவையின் வல்லமை இந்த உலகத்தில் சர்வ சிருஷ்டிகளுக்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவர்கள் மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற சிலுவையின் வல்லமையை நாம் என்ன செய்கிறோம்? மறுதளிக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் மற்ற இடத்தில் இதை சொல்வதில்லை. அது எனக்கு மட்டும்தான் தியாகம், மற்றவர்களுக்கு அது வல்லமையாக செயல்பட போவதில்லையா? நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த காலை நேரத்தின் இடத்திலே அப்போஸ்தலர்கள் புஸ்தகத்தை நாம் கற்றுக்கொண்டு வர்ற நேரம் இதை எங்கள் உள்ளத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். இது எங்கள் ஒவ்வொருவருடைய அழைப்பு. இந்த அழைப்புக்கு நாம் நிச்சயமாக ஒரு நாள் கடவுளுடைய சன்னிதானத்திலே பதில் சொல்லவே வேண்டும், பதில் சொல்லவே வேண்டும். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று இந்த கேள்வியை இந்த பாடலிலே நாங்கள் பாடுவது மட்டுமல்ல, அன்று இந்த கேள்வியை கேட்டால் அவருக்கு முன்பாக நாங்கள் தைரியமாய் நிற்க போகிறோமா? பிரியமா, இன்று சந்தோஷமாக பாடுகிறோம், ஆனால் அன்று நாங்கள் நடுங்க போகுது எங்களுடைய கால்கள். நாங்கள் வெக்கத்தால் கூணி குறுக போகின்றோம். சாட்சியா இருந்தோமா? நாம் சாட்சி எவ்வளவு சீக்கிரமாக அலட்சியம் பண்ணுகிறோம். இரண்டாவதாக அது எங்களுடைய அழைப்பாய் இருக்கிறது. இரண்டாவதாக அது தேவனுடைய, யாருக்கு சொல்ல முடியும், சத்தமாக சொல்ல முடியுமா? அது தேவனுடைய சித்தமாக இருக்கின்றது. ஆமென். விருப்பமாக இருக்கின்றது என்று இலகு தமிழிலேயே போட்டுக்கொள்ளுங்கள். அது தேவனுடைய, எல்லோரும் சொல்லுவோம், நம்முடைய தேவனுடைய விருப்பம் என்ன? நம்முடைய தேவனுடைய விருப்பம் என்ன? வேதத்தை வாசியுங்கள் சகோதரி. வேதத்தை என்ன சொல்லப்படுகிறது? 1 தீமோத்தேயு 2:4, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பக்கத்தில் யாராவது தூங்கி கொண்டிருந்தால் தட்டி எழுப்பி சொல்லுங்கள், தேவனுடைய சித்தம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுங்க. தேவனுடைய சித்தம் என்ன? எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் எல்லோரும் ஆண்டுடைய பிள்ளைகள் சாட்சியாக இருக்க வேண்டும். ஆண்டுடைய பிள்ளைகள் சாட்சியம் சொல்லுங்கள், அது தேவனுடைய சித்தமாக இருக்கு. நீங்க விசுவாசிக்கிறீர்களா? ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் இல்லை. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆகவேதான் நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். நாம் ஏன் சாட்சியாக இருக்க வேண்டும்? சீக்கிரமாக சொல்லுங்க. முதலாவது என்னது? எல்லோரும் சொல்லுவோமா? மேல் மாடியில் இருக்கிறது. நாம் ஏன் சாட்சியாக இருக்க வேண்டும்? மேல் மாடியில் இருக்க சத்தமாக சொல்லுங்கள். அது எனது அழைப்பு. அதுவே எனது அழைப்பாக இருக்கிறது. இரண்டாவது, அது தேவனுடைய. இது எவ்வளவு பெருமதியானவைகள், அழைப்பும் கடவுளுடைய விருப்பமும். ஆகவே நாம் அதை எவ்வாறு புறக்கணித்து வாழலாம்? நாம் சீக்கிரமாக இரண்டாவது குறிப்புக்கு செல்லுவோம். நாம் சாட்சியாக இருக்கிறோம், ஆமாங்களுடைய அழைப்பு, அது கடவுளுடைய விருப்பம். ஆனால் நாம் எதற்கு சாட்சியாக இருக்கிறோம்? எங்களை பார்த்தவுடன் என்ன சொல்லுகிறார்கள்? அங்கே அந்தியோகியா சபையில், எருசலேம் சபையிலே, ஒரு ஆதிகால சபையில ஒரு பெரிய உபத்திரவம் வந்தது. ஆகவே முழு எருசலேம் சபையும் சிதறி போனது. நீங்கள் அப்போஸ்தலர் 7:8 பார்க்கலாம். அந்தியோகியாவிலே அநேக கிறிஸ்தவர்கள் அங்கே விசுவாசிகள் கூடி அவர்கள் அங்கே அந்தியோகிய திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டது. அந்தியோகிய அந்தியோகியாவில் சிரியா நாட்டிலே
இவர்கள் போகிறார்கள், ஜபத்துக்கு வருகிறார்கள், சாட்சி அளிக்கிறார்கள். மற்ற மக்களுக்கு இவர்கள் யார் என்ன செய்கிறார்கள் என்று புரியவில்லை. ஒரு காரியம் மட்டும் தெளிவாக புரிந்தது. ஏனென்றால் அவர்கள் எருசலேமிலே இயேசுவின் நாட்களில் நடந்த சில காரியங்களை அறிந்திருந்தார்கள். ஆகவே அவர்கள் சொன்னார்கள், கிறிஸ்துவை போல போகிறான், கிறிஸ்துவை போல வருகிறான், கிறிஸ்துவை போல பேசுகிறான். என்ன செய்ய தெரியல. அப்படிதான் கிறிஸ்தவன் என்று கடைசியாக அவர்கள் அழைக்கப்பட்டார்களாம். முதல் முதலாக சீஷர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டது அந்தியோகிய திருச்சபையில் தான். அதுதான் பிரியமான உண்மையான சாட்சி, அதுதான் உண்மையான சாட்சி. மார்ட்டின் லூதர் கூறினார், வாயும் பேசும் வாழ்க்கையும் பேசும், ஆனால் வாயை விட வாழ்க்கையே அதிகமாக பேசும் என்றார். வாயும் பேசும் வாழ்க்கையும் பேசும், ஆனால் வாயை விட வாழ்க்கையே அதிகமாக பேசும். 100 சொற்களை விட ஒரு சிறு துளி செயல் மிகவும் பெருமதியானது என்று அறிஞர் மொரேண்டோ கூறினார். 100 சொற்களை விட ஒரு சிறு துளி செயல் அதிக பெருமதியானது, தங்கத்தை விட பெருமதியானது என்று அவர் சொன்னார். நாம் எதற்கு சாட்சியாக இருக்கின்றோம்? இரண்டாவது குறிப்பு, நாம் எதற்கு சாட்சியாக இருக்கின்றோம்? இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கின்றோம். முக்கியமாக அப்போஸ்தல நூலை நாம் பார்க்கும் போது இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் முக்கியமான விடயங்களுக்கு அவர்கள் சாட்சியெல்லாம் இருந்தார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, பிறப்பு, வாழ்க்கை ஊழியம், அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், இவைகளுக்கு அவர்கள் சாட்சியாக இருந்தார். நாங்கள் வாசிப்போம் அப்போஸ்தலர் 5:30-32 நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். நாம் எதற்கு சாட்சியா இருக்க வேண்டும்? பல காரியங்களுக்கு நாங்கள் கிறிஸ்தவர்களாக முன்னின்று காண்பிக்க விரும்புகின்றோம். ஆனால் இயேசுனுடைய சாட்சியை குறித்து பேசுவதற்கு நாம் முன்னிற்பதில்லை. நாங்கள் கிறிஸ்தவர்களாக ஒரு பணத்தை கொடுக்க விரும்புகின்றோம், ஏதாவது ஒரு வேலையை செய்து முடிக்க விரும்புகின்றோம், ஒரு நிகழ்ச்சியை நடத்த விரும்புகின்றோம், மற்ற எல்லாம் செய்ய விரும்புகின்றோம். ஆனால் அவரை பற்றி இயேசு யார் என்று இன்னொருக்கு சொல்லுவதற்கு எமக்கு முடியாமல் இருக்கின்றது. அதற்கு மட்டும் ஆனால் ஆதி சபையிலே ஆண்டவர் சொன்னது, நீங்கள் பூமியின் கடைசி பரிய எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். எனக்கு சாட்சிகளாயிருப்பேன் இயேசு சொன்னார். ஒரு முறை நீங்கள் உங்களையும் அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டால், நான் இயேசுவுக்கு சாட்சியாயிருக்கேன். நான் ஆரம்பித்து நான் இயேசுவின் சாட்சி என்று சொல்ல சொன்னேன். நான் இயேசுவுக்கு சாட்சியாயிருக்கேன்னு சொன்னால், அவ்வாறு நாம் எவ்வாறு நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறோமோ, அது எங்களுக்கு பெருமதியாயிருந்தால் அதை நாம் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோமா? பிரியமானவர்களே, ஒரு சிறு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். நாங்கள் வேதாந்த விஷயத்தை சொல்லுகிறது, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ உங்கள் இருதயமும் அங்கே இருக்கும். ஆகவே நாம் எதற்காக வாழுகிறோம் என்பதை நாம் நடந்து கொள்கிற விதத்தை வைத்து சொல்லலாம். எங்களுடைய வாழ்க்கை எதன் அடிப்படையில் இருக்கின்றது? அது பணத்தா, பணமா, குடும்பமா, அந்தஸ்தா, கௌரவமா, இல்லாவிட்டால் சுய பெருமதியா, மதிப்பா, எதை அடிப்படையாக கொண்டு எங்கள் வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாங்கள் நடந்து கொள்வதை கொண்டு மற்றவர்கள் நிதானித்து விடுவார்கள். எங்களை விட கடவுளுக்கு நன்றாக தெரியும். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் பெருமதிகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கை வைத்துக் கொண்டால், என்னுடைய தனிப்பட்ட பெருமதிகளை என் வாழ்க்கையில் வைத்துக் கொண்டால், நான் எனக்காக வாழ்ந்தால், அதில் ஒரு சிறந்த அடையாளம் என்னவென்றால் நான் மற்றவர்களை சீக்கிரமாக காயப்படுத்திக் கொண்டிருப்பேன். திரும்ப சொல்லுகின்றேன், நான் எனது பெருமதிகளுக்காக வாழ்ந்தால், எனக்காக வாழ்ந்தால், நான் என்னுடைய பெருமதிகளுக்கே முக்கியத்துவம் கொடுத்தால், சிலவேளை அது எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அதற்கு ஒரு சிறந்த அடையாளம், மற்றவர்களை நான் சீக்கிரமாக காயப்படுத்தி கொண்டிருப்பேன். என்னுடைய உறவை பார்த்தால் மற்றவர்களோடு, நான் இருக்கிற இடத்திலே மட்டும் இருக்க விரும்பவில்லையா? என்னோடு பேச விருப்பம் இல்லையா? என்னோடு ஒன்றாக வேலை செய்ய யாருக்கும் விருப்பம் இல்லையா? நான் தவறான இடத்தில் இருக்கிறேன். ஆனால் என்னுடைய பெருமதியை நான் இயேசுவின் கரத்திலே கொடுத்து விட்டால், என்னுடைய பெருமதியை நான் இயேசுவே என்னுடைய பெருமதி என்று சொன்னால்,
அவருடைய பெருமதியை நான் எடுத்துக்கொண்டால், என்னுடைய பெருமதி, என்னுடைய வாழ்க்கை முழுவதும் பெருமதியை நாங்கள் சொல்லுகிறோம். நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் நான் மாம்சத்திலே பிழைத்திருக்கிறது, என்னை பிழப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்று, அவருடைய சித்தத்தை செய்ய என்று. நான் என் வாழ்க்கை இயேசுக்கு ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவராக இரட்சகராக என் வாழ்க்கையில் வாரும், என் வாழ்க்கை சிங்காசனத்திலே நீங்கள் அமரும் இயேசுவே என்று நாங்கள் ஜபத்தை ஒவ்வொருவரும் செய்திருக்கிறோம். அவ்வாறு நான் சொல்லி என் வாழ்க்கையின் பெருமதியை அவருக்கு கொடுத்து அவருடைய வாழ்க்கையின் பெருமதியை நான் எடுத்தால் என் வாழ்க்கை மாறிவிடும். என்னுடைய வாழ்க்கையின் பெருமதி என்ன? இயேசுவின் பெருமதிகள் தான் பெருமதி. இயேசுவின் வாழ்க்கையின் பெருமதிகள் என்ன? அவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். ஒருவன் வலது கண்ணத்தில் அடைத்தால் இடது கண்ணத்தையும் கொடு. அழுகிறவர்கள் அழுங்கள், சிரிக்கிறவர்கள் சிரியுங்கள். ஆண்டவர் சொன்னார், பசியோடு இருக்கிறவர்கள் நீங்கள் ஆகாரத்தை கொடுங்கள், உடை இல்லாதவனுக்கு உடையை கொடுங்கள். தேவராஜ்யத்தின் பெருமதி, கடவுளுடைய பெருமதி. நான் கடவுளுக்கு சாட்சியாக இருப்பது என்பது என் வாழ்க்கையின் கிரியையில் அதை காண்பிக்க வேண்டும். இயேசுவை என் வாழ்க்கையினுடாக அறிவிக்க வேண்டும். அப்போஸ்தலர்கள், ஆதி அப்போஸ்தலர்களுக்குள்ளே ஒரு மிக சிறந்த விஷயம் இருந்தது. அவர்களுக்கிடத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கவில்லை. எல்லோரும் கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து எல்லோரும் ஒரே வண்ணமாக அனுபவித்தார்கள். அற்புதமான ஒரு வார்த்தை விதத்திலே சொல்லப்படுகிறது, ஒருவனுக்கும் ஒரு குறையும் இருக்கவில்லை என்று சொல்லுகிறது. நீங்கள் அதை கவனித்து பார்த்தீர்கள், அந்த அற்புதத்தை காணலாம். ஒருவனுக்கும் ஒரு குறையும் இருக்கவில்லை என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. அதுதான் கிறிஸ்தவர் எங்களுடைய சாட்சி. நாம் இன்று எதை பிடித்துக் கொண்டிருக்கின்றோம்? சபையிலேயே எங்களுடைய தராதரத்தை காண்பிக்க முயற்சிக்கின்றோமா? நாங்கள் எங்கோ தவறான இடத்து, அது எங்களுடைய உண்மையான சாட்சி அல்ல. சபையில் எங்களோட உறவு இல்லாமல் இருக்கிறதா மற்றவர்களோடு? அது அல்ல சாட்சி. நாங்கள் சாட்சியை பற்றி பேசும்போது மனம் திறந்து பேச வேண்டும். நாங்கள் எண்ணத்தை எதிர்பார்த்து இந்த காலை நேரத்தில் இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோட என்ன பேசிக் கொண்டிருக்கின்றார்? இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கும், அவர் எங்களுக்காக சிலுவையிலே மரித்தார், எங்களுக்காக ரத்தம் சிந்தினார், உங்களை மீட்டுக் கொள்ளும்படியாகவே அவர் மரித்தார், அவருடைய மரணத்துக்கும். இயேசு தேவன், இயேசு அவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அவர் இறைவன். இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்து பாவத்தின் கிரயத்தை செலுத்தி அவர் மரித்தார். தேவனும் அவரை மூன்றாவது நாள் உயிரோடு எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகள். உயிரோடு இருக்கிற நான் சாட்சி உயிர்த்தெழுந்த தேவனுக்கு. ஹாலேலூயா, ஹாலேலூயா. உயிரோடு இருக்கிற நான் சாட்சி உயிர்த்தெழுந்த தேவனுக்கு. இதுதான் சாட்சி. நாங்கள் எதை சாட்சியாக சொல்ல போகின்றோம்? இயேசுவையே நாங்கள் சாட்சியாக அறிவிக்க வேண்டும். அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல். அதே போல் அவர் வரப்போகின்றார். அதை அவர்கள் அப்போஸ்தலர்கள் அதில் எதிர்பார்த்து அவர்கள் அதற்கு முன்மாதிரியாகவே வாழ்ந்தார்கள். ஆகவே முக்கியமாக இரண்டு விடயங்கள் அந்த இடைவெளியை நிரப்பிக் கொள்ளுங்கள். நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு சாட்சியாக இருக்கிறோம். மரணத்திற்கு எதை ஆண்டரை பற்றி சொல்ல நாம் மறந்து விட்டாலும் இந்த ரெண்டு விடயங்களை சொல்ல மறக்கக்கூடாது. நாம் இன்னொருக்கு சாட்சி கூறும்போது நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு சாட்சிகள். எல்லோரும் சொல்லுவோமா, அவருடைய மரணத்துக்கு நாம் சாட்சிகள். நாங்கள் இந்த மேசையிலே வரும்போது அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவருடைய வருகையையும் நாம் நினைவு கூறுகிறோம். என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். பிக்கப்படுகிற சரத்துக்கு அடையாளமாக இந்த அப்பத்தை நீங்கள் புசியுங்கள் என்று ஆண்டவர் கொடுத்தார். அவர் திராட்சை கொடுக்கும் சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்துக்கு அடையாளமாக இதை பானம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அதே போல அவர் சொன்னார், நான் வருமளவும் இதை நீங்கள் செய்வதனூடாக என் மரணத்தை நினைவு கூறுகிறீர்கள், இல்லாவிட்டால் தெரிவிக்கிறீர்கள் என்றார். ஆகவே நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் கிறிஸ்தவர்களாக எல்லாவற்றுக்காகவும் கவலைப்படுகிறோம், ஆனால் கிறிஸ்தவர்களாக முக்கியமாக நாம் சாட்சியாக இருக்க வேண்டியது இயேசுவை குறித்து சாட்சியாக இருக்க வேண்டும். அவருடைய மரணத்தை குறித்து எப்பொழுதும் நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். அசட்டை பண்ண முடியாது, அதை நாம் மறந்து வாழ முடியாது என்று வேதம் நம்மை எச்சரிக்கின்றது. அவருடைய மரணத்துக்கு நாம் சாட்சியா இருக்கோம். அவருடைய மரணத்துக்கு சாட்சி என்று சொல்லும் போது அவர் ஏன் இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார், ஏன் மரித்தார், அவர் ஏன் சிலுவையிலே ரத்தம் சிந்தினார் என்பதை நாம் சாட்சியாக அறிவிக்கின்றோம். இரண்டாவதாக இடைவெளியில் நிரப்பிக் கொள்ளுங்கள், அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு நாம் சாட்சிகளாயிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுதலின் சாட்சி இல்லாவிட்டால் எங்களுடைய சாட்சி அர்த்தம் இல்லாமல் போய்விடும். நாம் ஆராதிக்கின்ற தேவன் அவர் மரித்தவர் அல்ல, அவருடைய பூதவுடல் கல்லறையில் இல்லை. தேவதூதன் என்ன சொன்னார்? வந்து பாருங்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், கல்லறை வெறுமையாக இருக்குது. இன்றும் இஸ்ரவேலிலே இயேசுவை அடக்கம் செய்த கல்லறை வெறுமையாக இருக்கின்றது. அந்த தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார்.
ஆகவேதான் எங்களுக்கு மீட்பின் நிச்சயம் உண்டாயிருக்கிறது. அவருடைய உயிர்த்தெழு அப்போஸ்தலர் புஸ்தகமே அங்கே அடிப்படையாக இருப்பது இயேசுவின் உயிர்த்தெழுதல் தான். யூதர்கள் கூட மேசியாவாக இயேசுவை ஏற்றுக்கொள்ள சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் ஆயத்தமான போது பவுல் தண்டிய போதகத்திலே கடைசியாக இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார் என்று சொன்ன போது அவர்கள் அதை எதிர்த்தார்கள். அவருடைய உயிர்த்தெழுதலை சாட்சியாக சொல்லும் போதுதான் அவர்களுக்கு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வந்தது. ஆனாலும் தெளிவாக சொன்னார்கள், நீங்கள் சிலுவையில் அறைந்து கொலை செய்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார். இயேசு ஜீவிக்கிறார். இப்பொழுதும் அவர் எங்களோடு இருக்கின்றார். எங்கள் மத்தியில் அவர் ஜீவனுள்ளவராக இருக்கின்றார். தேவன் உயிர்த்தெழுந்த தேவன். நாம் உயிர்த்தெழுந்த தேவனுக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாக இருக்கிறோம். மரித்த சாட்சிகள் அல்ல, செத்த சாட்சிகள் சொல்ல சொல்லுவாங்க. நான் சாட்சியா, இது செத்த சாட்சி அப்படிம்பாங்க. நாம் உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே நாம் எதற்கு சாட்சிகளாக இருக்கின்றோம்? இயேசுவின் மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும். இயேசு மரித்தார், உயிர்த்தெழுந்தார். இந்த செய்தி எங்கள் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். சில வேளை இந்த செய்தி எங்களுக்கு எதிர்ப்பை கொண்டு வரலாம், அது பிரச்சனையே அல்ல. இது இந்த செய்தியே இயேசுவை பற்றிய நற்செய்தியாக இருக்கின்றது. இந்த செய்தியே இயேசுவை பற்றிய சாட்சியாக இருக்கிறது. இந்த செய்தி இல்லாத நற்செய்தியோ சாட்சியோ பரிபூர்ணமானது அல்ல. இயேசுவின் மரணத்தை மட்டும் கூறுவது பரிபூர்ணமானது அல்ல. மரித்த இயேசு உயிர்த்தெழுந்தார். நாம் மூன்றாவது குறிப்புக்கு வேகமாக செல்வோம். அடுத்ததாக நாம் எவ்வாறு சாட்சிகளாய் இருப்பது? முதலாவது நாம் ஏன் சாட்சியாக இருக்க வேண்டும், நாம் எதற்கு சாட்சியாக இருக்க வேண்டும், மூன்றாவது நாம் எவ்வாறு சாட்சிகளாயிருப்பது. இதுதான் முக்கியமான விடயம். ஏன் சாட்சியாக இருக்க வேண்டும், அது எங்களுடைய அழைப்பது கடவுளுடைய சித்தம். எதற்கு சாட்சியாக இருக்க வேண்டும், இயேசுவின் மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும். இப்பொழுது நாம் எவ்வாறு சாட்சியாக இருக்கும், இதுதான் அநேகருக்கு பிரச்சனையா இருக்கிறது. நான் இன்னொரு போய் எப்படி இயேசுவை சொல்லுவது, நான் எவ்வாறு சாட்சியாக இருப்பது, எவ்வாறு நற்செய்தி அறிவிப்பது, ஐயோ நான் சொன்னால் கேட்கிறார்கள் இல்லையே. இது அவ்வளவு கடினமான ஒரு விடயம் அல்ல. எங்களுக்கு நற்செய்தியை ஒருவர் கூறினபடியால் தான் நாம் இந்த இடத்துல இருக்கிறோம். அவர் நான் எவ்வாறு சொல்வது என்று சிந்தித்திருந்தால், இந்த நற்செய்தி எங்களுக்கு கூறாமல் விட்டிருந்தால் எங்களுடைய வாழ்க்கை இன்று எங்கே இருந்திருக்கும்? நாமும் அறிந்திருக்க வேண்டும். நாம் யாராக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எந்த உயரத்தில் இருந்தாலும், எந்த தாக்கியில் இருந்தாலும், நாம் யாராக இருந்தாலும், நான் இருக்கிற இடத்துல நான் எவ்வாறு இந்த சாட்சியை சொல்வது என்பதை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். எங்களுக்கு இதற்கு ஒரு சாட்டுப்போக்கு இல்லை. என்னால் இது முடியும், எனக்கு நற்செய்தி அறிவிக்க முடியாது, மற்ற எல்லாம் முடியும். ரொம்ப பேர் அப்படிதான் இருக்காங்க. மற்ற எல்லாவற்றையும் செய்வார்கள், நற்செய்தி அறிவிக்கிறதை சாட்சியாக இருப்பதை மட்டும் அதை மட்டும் கேட்கிறாங்க, மற்ற எல்லாம் செய்யறாங்க. எனக்கு அந்த அழைப்பு இல்லைம்பாங்க. நான் உங்களுக்கு கூறுறேன், நம்ம எல்லாருக்கும் அதுதான் அழைப்பு. ஒரு ராணுவத்தில் ஒரு கேம்ப்ல எடுத்தா, யுத்தம் செய்து கொண்டு ராணுவத்தில் எல்லாரும் இருப்பாங்க. சமயக்காரங்க இருப்பாங்க, டிரைவர்ஸ் இருப்பாங்க, பல தொழில்நுட்ப இயக்குநர்கள் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க ராணுவத்தில். ஆனால் யுத்தம்னு வந்தால் எல்லாரும் துப்பாக்கியை தூக்கத்தான் வேணும், தெரியாதுன்னு சொல்லலாம். நான் சமயக்காரன், எனக்கு ஏலான்னு சொல்லலாம். யுத்தம்னு வந்தால் எல்லாருமே களத்தில் இறங்கத்தான் வேண்டும். அதே போலதான் நாமும் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்க ஒரு பொதுவான அழைப்பு சாட்சியாக இருப்பது. ஆகவே நாம் எவ்வாறு சாட்சியாக இருப்பது, சாட்சியாக இருப்பது என்பது நிறைய படித்து எல்லாவற்றையும் விளங்கி கொண்டு இதை குறித்து சில கட்டுரைகள் எல்லாம் எழுதி புத்தகங்களை எல்லாம் வாசித்து, ஐயோ இதற்கு யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டும், வேதாம கல்லூரிக்கு போக வேண்டும். சரியாக சாட்சி, வேதாம கல்லூரிக்கு போய் சாட்சியாக இருப்பது என்றால், வேதாம கல்லூரி வந்தவர்களும் அவர்களும் படிப்பித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். சாட்சியா இருப்பதில்லை, சாட்சியே இல்லாமல் போய்விடும். இது மிகவும் இலகுவான ஒன்று. முதலாவது எழுதிக் கொள்ளுங்கள், சாட்சியாயிருப்பது ஒரு தனிப்பட்ட விடயமாகும். தனிப்பட்ட என்பதை எழுதிக்கொள்ள, இது பர்சனல், உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு விடயம் இது சாட்சியாயிருப்பது. ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னோடு கூட இருக்கிறீர்களா? இந்த செய்தியோடு நீங்கள் தொடர்ந்து வருகிறீர்களா? என்ன வாசிக்கப்பட்டது?
முதலாவது யோவான் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம். சாட்சி என்பது ஒரு தனிப்பட்ட விடயம். சாட்சியா இருப்பதற்கு எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு தனிப்பட்ட அனுபவம் இருக்க வேண்டும். எங்கள் கண்களால் கண்டதும், எங்கள் கைகளால் தொட்டதும், நாங்கள் நோக்கி பார்த்து எங்கள் காதுகளால் கேட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை. ஒரு நாளும் சாட்சிக்கு வல்லமை இல்லை. இயேசு என்று ஒருவர் இருக்கிறார், அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களுக்காக ஒருவேளை உங்களை மன்னிக்க மனதிறங்கலாம். மற்றவர்களுக்கு அப்படி ஒரு சாட்சி தேவையில்லை. இயேசு என் வாழ்க்கையை மன்னித்தார், என்னை அன்பாக அரவணைத்தார். இயேசு என்னை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார், உங்களையும் அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமா இருக்கார். தனிப்பட்ட ஒரு சாட்சி. உங்களுக்கு கிறிஸ்துவோடு எவ்விதமாக அனுபவம் இருக்கிறதோ அப்படித்தான் நீங்க நடந்து கொள்கிறீர்கள். பிரியமானது, இந்த காலை நேரத்திலே இது ஒரு மிக முக்கியமான விடயம். உங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே இயேசுவை பற்றி சொல்ல என்ன இருக்கிறது? தனிப்பட்ட விதத்திலே அங்கே அப்போஸ்தலனாக யோவான் சொல்லுகிறார், நாங்கள் அவரோடு ஐக்கியமாக இருந்தோம், அவரோடு சாப்பிட்டோம், அவரோடு நடந்தோம், அவரோடு பேசினோம், அவர் பேசுவதை கேட்டோம், கடைசியாக எங்களுக்கு தெரிந்தது அவர் ஜீவ வார்த்தை, அவரே சத்தியம், அவரே மேசியா, அவரே தேவன், எங்களுக்கு தெரிந்தது என்று சொல்லுகின்றார். அந்த உறவு அவர்களுக்கு அந்த அறிவை கொண்டு வந்தது. இயேசு நமக்கு யாராக இருக்கின்றார்? அவர் இன்னும் தூரத்தில் இருக்கிற ஒருவரா, இல்லாவிட்ட எங்களுடைய அன்பான, எங்களுக்கு நெருக்கமான, எங்களோடு இடைப்படுகின்ற, தினந்தோறும் நாங்கள் அவரோடு கூட எங்களுக்கு ஒரு பிரயாணம் இருக்கின்றதா? அப்பொழுது அவரை பற்றிய சாட்சி எங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஏனென்றால் அது ஒரு தனிப்பட்ட அனுபவம். எனக்கு சொல்ல ஒன்று இருக்கின்றது, என்னுடைய அடி வயிற்றிலிருந்து அது வருகிறது, தொண்டையிலிருந்தோ அறிவிலிருந்தோ அல்ல, என்னுடைய அடி வயிற்றிலிருந்து வருகின்றது. இயேசு, 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 எனக்கு தெரியும் இயேசு. அவர் எனக்கு இறங்கினார், என்னை அணைத்துக் கொண்டார், என்னை மன்னித்தார், என்னை போஷித்தார், என்னை காப்பாற்றினார். அவர் என்னோடு இருக்கிறார், என்னோடு நடந்து வருகிறார். அவர் யார்? எனக்கு தெரியும், அவர் கடவுள், அவர் கடவுள், அவர் தேவாதி தேவன், அவரே உங்களையும் மீட்க வல்லவர். ஒரு தனிப்பட்ட அனுபவம். பிரியமானவர்களே, நாம் எதற்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும்? உங்களுடைய குறிப்பில் நான் ஒரு சிறிய குறிப்பை கொடுத்திருக்கின்றேன். நாம் அறிந்த தேவனுக்கும் அவருடைய செயல்கள் போதனைகளுக்குமே நாம் சாட்சியாயிருக்கிறோம். நாம் அறிந்த எங்களுடைய ஆண்டவருடைய செயல்கள், அவருடைய போதனைகள், அவருடைய வல்லமைக்கு நாம் சாட்சிகளாக இருக்கின்றோம். முதலாவது அது ஒரு தனிப்பட்ட அனுபவம். இரண்டாவது சாட்சியாயிருப்பது தனிப்பட்ட அனுபவம், அது ஒரு தனிப்பட்ட விடயம். இரண்டாவது சாட்சியாக இருப்பது, நாம் இயேசுவை மையமாக கொண்டிருக்க வேண்டும். இங்கேதான் பிரச்சனையே இருக்குது. இயேசுவை மையமாக கொண்டிருக்க வேண்டும். சிலர் கடவுளுக்கு சாட்சியாக இருக்க பார்ப்பார்கள், இயேசுவை தவிர மற்ற எல்லாவற்றையும் சொல்வார்கள். சாட்சி இன்றைக்கு உண்மையா எனக்கு சாட்சி சொல்வது என்பது ரொம்ப பயமா இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல நான் என்ன மகிமைப்படுத்திடுவனோ அப்படின்னு, ஆகவே முடிஞ்ச அளவு வாய முடிக்கிட்டு தான் இருக்குது. ஏ, சிலருக்கு இந்த சாட்சி சொல்ல சொன்னா எப்படி நிப்பாட்டுறதுங்கிறது எங்களுக்கு அடுத்த பிரச்சனை. அதனாலதான் நாங்க ரொம்ப கட்டுப்பாடோட இந்த மேடையில சாட்சி சொல்ல வைக்கிறது. ஏன்னா இயேசுவை தவிர சாட்சி சொல்ல அழைத்தால் மற்ற எல்லாம் நமக்கு இருக்கிறது. எனக்கு என்ன இவ்வளவு, என்னுடைய குடும்பம் எப்படிப்பட்டது, என்னுடைய தொழில் எப்படிப்பட்டது, எனக்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள், என்னால் எதை செய்ய முடியும், எல்லாம் சொல்ல எங்களுக்கு விருப்பம். அதை சொல்ல ஒரு ஸ்டேஜா கடைசியில சாட்சியோ பயன்படுத்திடுவோம். அந்த சாட்சியால மனுஷன் பொழைக்க மாட்டான், செத்துருவான். அந்த சாட்சியால மனுஷன் பொழைக்கவே மாட்டான், செத்தே போயிடுவான். சொல்லுவான், இதுக்கு மேல கொள்ளாதீங்க அப்படின்றான். அடுத்த முறை சாட்சி சம்பந்தமே இல்லாம போய் அவரை சாட்சிக்கே கூப்பிட்டுறாதீங்க. ரொம்ப பேர் சாட்சின்னு சொல்லி கடவுளுக்கு மகிமையை கொண்டு வந்து விட்டு தனக்கு மகிமையை கொண்டு வந்து, அதனால இன்று அவர்கள் வாழ்க்கையில ஒரு தேவனோடு உறவை இழந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவை மையமாக கொண்டிருக்க வேண்டும். நான் எதை பேசினாலும் பரவாயில்லை, தேவையும் இல்லை அவைகள், மனிதனை அவைகள் மாற்றப் போவதும் இல்லை.
உயிர்த்தெழுந்த இயேசு மாத்திரமே மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வல்லமை உள்ளவர். மனிதனுடைய 1000 வார்த்தைகளை விட இயேசுவின் ஒரே வார்த்தை போதும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை போதும். எந்த மனிதன் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவருடைய பாதத்திலே விழுவதற்கு. இன்று உலகத்திலே அவ்வாறு வல்லமை மிக்க ஒரு வார்த்தை இல்லை, அவ்வாறு ஒரு சிறந்த வார்த்தை இல்லை, அவ்வாறு ஒரு ஆறுதல் மிக்க வார்த்தை இந்த உலகத்திலேயே இல்லை. பிரியமானவர்களே, என்னிடத்திலே வாருங்கள், இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். எங்களுடைய செய்தி எப்பொழுதும் கிறிஸ்துவை மையமாக கொண்டிருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2:6 நாம் வாசிப்போம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. அதே போல 1 தீமோத்தேயு 3:16 வாசிப்போம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்பு கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவரென்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புற ஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டார். இந்த 1 தீமோத்தேயு 3:16 ஆதி சபையில் இருந்த ஒரு பாடல். அதாவது இந்த போதனையை நாங்கள் வலது இடது பக்கம் திரும்பிவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் ஆராதனையிலே ஒரு பாடலாகவே இதை ஒவ்வொரு முறையும் பாடுவார்கள். இயேசுவையே மகிமைப்படுத்த வேண்டும், இயேசுவுக்கே நாம் சாட்சியாக இருக்க வேண்டும், இயேசுவை பற்றியே நாம் கூற வேண்டும். ஆகவே அவர்கள் சொன்னார்கள், இந்த தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி மகா மேன்மை உள்ளது. சத்தியம் என்ன? சொல்ல வேண்டிய சாட்சி என்ன? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவராக எண்ணப்பட்டார். ஒரு குறையும் அவருக்குள் இருக்கவில்லை. தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் விசுவாசிக்கப்பட்டார், அங்கே மகிமையில் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அதாவது அவருடைய மரணம், அவருடைய ஊழியம், மரணம், உயிர்த்தெழுதல், இந்த சத்தியம் அடங்கிய இந்த குறுஞ்செய்தியை, இந்த SMS அவர்கள் மனனம் செய்து வைத்திருந்தார்கள். ஆராதனையிலே பாடுவார்கள். யாரை கிறிஸ்தவர்களை கண்டால் கூட அவர்கள் இதை பகிர்ந்து கொள்வார்கள் பாடலாக. ஏனென்றால் அவர்கள் ஜாக்கிரதையாக இருந்தார்கள், நாம் இயேசுவுக்கு சாட்சிகளாயிருக்கிறோம். இயேசுவை பற்றி என்ன சொல்ல வேண்டும்? எங்களுடைய சாட்சி கிறிஸ்துவை மையமாக கொண்டிருக்க வேண்டும், கிறிஸ்துவை விட்டு வேறு எங்கேயும் போய்விடக் கூடாது என்பதற்காக இந்த காரியத்தை அவர்கள் பழக்கப்படுத்தியிருந்தார்கள். சில காரியங்களை நாமும் பழக்கப்படுத்த வேண்டும். நமக்கு அப்படி ஒரு பழக்கம் இல்லாததுனால்தான் மற்ற எல்லா பழக்கத்தையும் நம்மை பழக்கப்படுத்துவதற்கு நாம் பழக்கப்பட்டு விடுகிறோம். நம்மை அநேக காரியங்கள் வெளியே பழக்கப்படுத்துகிறது. எப்படி பல்லு விளக்கணும், என்ன மில்க் குடிக்கணும், என்ன உடுக்கணும், எல்லாம் நம்ம பழக்கிடுவாங்க. என்ன டூத் பேஸ்ட் போடணுங்கிறதையும் பழக்கிடுவாங்க. அதுக்கெல்லாம் நிறைய முயற்சிகள் நடக்குது. ஆகவே நாங்க எங்களுக்குன்னு சில ஆவிக்குரிய பழக்கங்கள் இல்லாதனால சீக்கிரமா நாங்க அந்த பழக்கங்கள்ல பழகிடுறோம். அந்த பழக்கங்கள் உலக பெருமதிகள், ஆவிக்குரிய பழக்கத்துக்கு இடம் இல்லாமல் போயிடுது. கொஞ்ச நாட்கள் எங்களோட வாழ்க்கை கடவுளுடைய உறவை இழந்துருது, உலகத்தோட உறவை ஏற்படுத்திக் கொள்ளுது. இதுதான் எங்களுடைய கிறிஸ்தவ இன்னைக்கு சபையின் நிலைமை. இதுதான் சபையின் நிலைமை. உண்மையா சபை கிறிஸ்துவோடு நடக்கிறதை விட உலகத்தோடு நடக்கிறது தான் அதிகமாக இருக்கிறது. உண்மையாகவே சபையின் விசுவாசிகளுடைய வாழ்க்கை, ஊழியர்களுடைய வாழ்க்கை, என்னை உட்பட நான் சொல்லுகின்றேன், நாம் கிறிஸ்துவோடு நடக்கிறதை விட நாம் உலகத்தின் மற்ற எல்லாவற்றுக்காகவும் கவலைப்பட ஆரம்பிக்க தொடங்கி இருக்கிறோம். இந்த யுகத்திலே நாம் சந்திக்கிற ஒரு சவால் அது. மறுபடியும் இந்த பெருமதிக்கு, கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் பெருமதிக்கு நாம் திரும்பினால், இயேசு கிறிஸ்துவின் பற்றிய நற்செய்திக்கு சாட்சியா இருந்தால், ஆதிசபை விசுவாசிகளைப் போல எங்களுடைய வாழ்க்கை மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படும். 4வதாக, நாம் எங்கு இதை சொல்லுவது, எங்கே போய் சாட்சியை சொல்லுவது? எல்லாம் அப்போஸ்தலர் 1:8 இருக்கு. நாம் எங்கே போய் சாட்சி, நான் எங்கு சாட்சியா இருப்பது, நாம் எங்கு சாட்சிகளா இருக்க வேண்டும்? எல்லாவற்றையும் முறையாக படித்து விட்டு அடுத்த நொடியில் மறந்து விடுகிறதை போல மிக சிறந்த ஒரு வேலை இல்லை. எங்களை போல மிகவும் ஞானம் உள்ளவர்களை எங்கு காணலாம்? எல்லாவற்றையும் நேரம் எடுத்து முறையாக சிறப்பாக எல்லாவற்றையும் ஒழுங்குமுறையாக ஒரு நோட்டம் உங்களுக்கு கொடுத்துருக்கு, நன்றாக கற்றுக்கொண்டு விட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவ்வளவுதான். அது 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 உலக வல்லமை தான் எங்களை ஆளுகிறது. உலக அதிகாரத்தின் ஒரு அறிகுறி தான் அது.
கிறிஸ்துவின் பெருமதியை விட்டு நாம் எங்களுடைய சொந்த பெருமதிகளுக்கும் உலக பெருமதிக்குள்ளோம் வாழ்கிறோம் என்பதற்கு ஒரு சிறந்த அடையாளம் தான் நாம் பிரசங்கத்தை கேட்டுவிட்டு அதை மறந்து விட்டு போவது. அதுதான் ஒரு சிறந்த அடையாளம். இதுக்கும் எல்லாத்துக்கும் அடையாளம் இருக்கு தானே. நாம் சிந்திக்க வேண்டும் பிரியமானவர்களே, நாம் எங்கு சாட்சிகளாக இருப்பது? அப்போஸ்தலர் 2:8 சொல்லப்படுகிறது, எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும். கடவுள் எங்களை எங்கே அழைக்கிறார் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் முக்கியமான விடயம் என்ன என்பது, முதலாவது சாட்சி எருசலேமில் ஆரம்பிக்கின்றது. ஆதி சபை முதலாவது எருசலேமிலே சாட்சியாக இருந்தார்கள். அவர் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துக்கு வந்து அவர்கள் ஜெபித்தார்கள், தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டார்கள், அவர்கள் மற்றவர்களுக்கு போய் இதை நற்சாட்சியை அறிவித்தார்கள். எருசலேமிலே இந்த பணி ஆரம்பித்தது. எருசலேம் இந்த பணி ஆரம்பிக்கப்பட வேண்டிய சாட்சியாக இருக்க வேண்டிய முதலாவது இடமாக இருக்கிறது. உங்களுடைய என்னுடைய எருசலேம் எது? ஆண்டவர் எங்களை எங்கே வைத்திருக்கிறாரோ, ஆண்டவர் எங்களை எங்கே வைத்திருக்கின்றாரோ அங்கே முதலாவது நாம் ஆண்டவருக்கு சாட்சியாயிருக்க உண்மையுள்ளவர்களாயிருக்க வேண்டும். கடவுள் இப்பொழுது என்னை வைத்திருக்கின்ற இடத்திலே நான் சாட்சியாயிருக்க முதலாவது அதற்கு நான் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்புறம் ஆண்டவர் எங்களை அவருக்கு சித்தமான இடத்திலே சாட்சிகளாய் கொண்டு போவார். எருசலேம் என்பது சில வேளை எங்களுடைய வீடாக இருக்கலாம், எங்களுடைய உறவினர்கள், அதாவது எங்களுக்கு எங்களை நெருங்கிய நாங்கள் அன்றாடம் பழகுகின்ற எங்கள் சுற்றாடலாக இருக்கலாம், அதில் இருக்கிற மக்களாக இருக்கலாம். அதுதான் எருசலேம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நாம் இருக்கின்ற இடத்திலே ஒரு சில வேளை சாட்சியாக இருக்க விரும்புவதில்லை. நான் கிறிஸ்தவனானு கூட காட்டிக்கொள்ள விரும்புவதில்லை, ஆனால் நான் போகிற இடத்துல சாட்சி சொல்ல விருப்பம். என்ன பிரச்சனை? அந்த பிரச்சனையை கடைசியா நான் சொல்றேன். அது என்ன பிரச்சனை? இருக்கிற இடத்துல சாட்சி சொல்ல விருப்பம் இல்லை, வீட்டில் வேலை செய்கிற இடத்துல சந்திக்கின்ற அன்றாட சந்திக்கிறவங்களோட பலகரோட சாட்சி சொல்ல விருப்பம் இல்லை, இயேசுவை பற்றி சொல்ல விருப்பம் இல்லை. ஆனால் போகிற இடத்துல எங்களை எங்கேயாவது மிஷன் ட்ரிப் கூட்டு போங்க, நாங்கள் சாட்சி சொல்கிறோம். எங்க சரி எங்கேயாவது போய் கூட்டங்களை தூரம் போய் நாம் சாட்சி சொல்லுவோம். இருக்கிறது அது என்ன பிரச்சனைன்னு பிறப்பாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகின்றது? முதலாவது ஆண்டவர் எங்களை வைத்த இடத்திலே நாம் சாட்சியாக இருக்க உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஒரு தீர்மானம் எடுங்கள் பிரியமானவர்களே. ஆண்டவர் எங்களை சாட்சியாக ஏற்படுத்தி இருக்கிறார், உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அவர் சிலுவையிலே மரித்தது வீணாகி போய்விட முடியாது. ஆகவே நாம் முதலாவது எங்களுடைய வீட்டில் எங்களுடைய சாட்சியை நாங்கள் ஸ்தாபிக்க வேண்டும். வாழ்க்கை மாற வேண்டும். அதற்கு சாட்சி நான் சொன்னேன், வாயை விட வாழ்க்கை தான் அதிகமாக பேசும். எருசலேமில் சாட்சியாக இருக்கணும்னா வாழ்க்கை தான் முக்கியம், எங்களோட வார்த்தை தேவையில்லை. பேதுரு சொல்லும்போது மனைவிமார்களுக்கு, உங்களுடைய கணவன்மார்கள் உங்கள் நல்ல நடக்கையினாலே அவர்கள் விசுவாசத்துக்குள்ளே வருவார்கள். உங்களுடைய முன் உங்களுடைய வார்த்தையினாலோ பிரசங்கத்தினாலோ கணவனை பிடிச்சி கொஞ்சம் கேளப்பா, நான் இதான் சொல்றேன், ஏசு மறித்தார் உனக்காக, மறுத்த உன் பாவத்துக்கு தான் அவர் மறிச்சாரு, உன்னை மீட்கும்படி தான் அவர் உயிர் தெழுந்தாரு, நீ ஏசு ஏற்றுக்காட்ட உனக்கு நரகம் தான். அது என்ன விட்டுட்டு உன்னை விட்டு நான் எப்படி நரகத்துக்கு போவேன், உன்னை கூட்டிட்டு தான் போவேமா. பிரசங்கம் தேவையில்லை மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, சகோதரர்களுக்கு எல்லாம் பிரசங்கம் கேட்க தேவையில்லை. வாழ்க்கை தான் பேசணும். வார்த்தை முக்கியம், சொல்ல வேண்டியதே வார்த்தைகளை சொல்ல வேண்டும், அதை விட வாழ்க்கை மாற்றும். பவுல் பேதுரு சொல்லுகிறார், நல்ல நடக்கை அவர்களை, அந்த கெட்ட பொல்லாத கணவன்மார்களை உங்களுடைய நல்ல நடக்கையினாலே வென்று கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு சாட்சியாக இருக்க வல்லமை அளிக்கிறார். தம்முடைய பரிசுத்தாவில் அபிஷேகத்தை அதற்காகத்தான் அருளுகின்றார். ஆகவே நாம் முதலாவது எருசலேமிலே சாட்சியாக இருக்க வேண்டும். எங்களுடைய வீட்டிலே, தொழில் செய்ய இடத்தில், எத்தனை பேர் நாம் அதற்கு அந்த எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த காலை நேரத்தில். அடுத்ததாக 5வது, சீக்கிரமாக இதை சொல்லி நாம் ஜெபிக்க போகின்றோம். சாட்சியாக இருப்பதற்கு நமக்கு தெரியும் ஏன் நாம் சாட்சியாக இருக்கிறோம், எதற்கு சாட்சியாக இருக்கிறோம், எவ்வாறு எங்கு எல்லாம் கற்றுக்கொண்டோம். இப்ப சாட்சியாக இருக்க என்ன வேணும்? சாட்சியாக இருப்பதற்கு நமக்கு தேவையானவைகள் என்ன தேவை? இதுவும் நாம் அப்போ சில புஸ்தகத்திலிருந்தே நாம் எடுக்கின்றோம். முதலாவது பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்கு தேவை. நம்முடைய பலத்தினாலே இந்த சாட்சியை சொல்ல முடியாது. அப்போஸ்தலர்கள் நாம் பார்க்கிறோம், அவர்கள் 40 நாட்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பேச பயம் இருந்தது, அவர்களுக்கு வல்லமை இருக்கவில்லை. பேதுரு மறுதளித்தான், பிலிப்பு
அங்க கேட்டான், ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காட்டும் என்று கேட்டான். தோமா சந்தேகித்தான், அவர்களுக்கு வல்லமை இருக்கவில்லை, அவர்களுக்கு பயம் இருந்தது. எல்லோரும் சிலுவை அண்டையில இயேசுவை விட்டு ஓடி போனார்கள், ஒருவரும் இயேசுவின் சிலுவை அண்டையில இருக்கவில்லை. யோவான் மாத்திரம் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. வல்லமை இல்லை. இன்று எங்களுக்கு பயம், வெக்கம், கூச்சம், நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. சிலுவை இயேசுவை பற்றி, பேதுருவை பற்றி சொல்லப்படுகிறது. அவன் மறுதளித்தது மாத்திரம் அல்ல, பைபிளை நீங்க சரியா வாசிச்சா, நாங்க பேதுரு அப்படி சொல்ல விருப்பம் இல்லாதனால மறுதளித்தான்னு சொல்லி விட்டுருவோம். மறுதளித்தது மாத்திரமல்ல, அவன் சபிக்கவும் தொடங்கினான் என்று வேதத்தில் இருக்குது. நாசமா போவ இவனாலதான் இன்னைக்கு எனக்கு இந்த நிலைமைன்னு இயேசுவ சபிக்க தொடங்கிட்டான். பைபிள் இருக்கு அந்த வார்த்தை, இருக்கிறத சொல்லத்தனை வேணும். அவ்வளவுக்கு ஒரு பயம். எத்தனை பேர், ஒரு பழைய கிறிஸ்தவ பாடல் இருக்கிறது, உலகுயிர் வாழ இயேசு சிலுவையிலே ஒரு முறை மரித்தார், ஒரு முறை உயிர் இழந்தார், ஆனால் உன்னில் இயேசு உன்னை வாழ வைப்பதற்கு பலமுறை இறக்கின்றார், பலமுறை இறக்கின்றார். எனக்கு நல்லா பாட வராது, வந்த அழகா பாடியே காட்டிடுறேன். உலகுயிர் வாழ இயேசு ஒரு முறை மரித்தார், உன்னுயிர் வாழ உன்னை பிழைக்க அவர் உனக்குள் பல முறை மரிக்கின்றார். ஏன் அப்பப்ப அவரை நாங்களே சிலுவையில் அடிச்சிருவோம், நாங்களே ஆணி அடிச்சிருவோம் அவரை. பிரியமானவர்களே, நமக்கு சாட்சியாக இருப்பதற்கு வல்லமை இல்லை. ஆகவேதான் சொன்னா, நீங்கள் தரித்திருங்கள், உங்களுக்கு சாட்சியா இருக்க வல்லமை தேவை. நீங்கள் காத்திருக்கும் போது நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தருகிறேன். பேதுரு அபிஷேகத்தை பெற்றவுடன் 11 கூட எழுந்து நின்று தைரியமாக சொன்னான், நீங்கள் சிலுவையில் அறைந்து கொலை செய்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார். அவ்வளவு மட்டும் சொல்லல, அதற்கு நான் தான் சாட்சின்னா, என்ன வேணா எங்க வேணாலும் கூட்டிட்டு போ அப்படின்னு. நீங்கள் கொலை செய்த நீங்கள் கொலை செஞ்சீங்கன்னு சொல்றதே கஷ்டமான விஷயம், தைரியமா சொன்ன. ஏன், ஆவின் வல்லமைனால நீங்கள் கொலை செய்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார். யூதர்கள் உயிர் தேர்தல நம்புகிறவர்கள் அல்ல, அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கல்ல. தைரியமாக சொன்னான், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு போதனை, ஆனால் பரிசுத்தாவின் வல்லமையை கொண்டு சொன்னான், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று கூறினான். முதல்ல சபிக்கவும் மறுதளிக்கவும் சொல்லுங்க, பேத நான் சாட்சி, வேணா என்னைய கொண்டு போயிட்டு எங்க வேணா நிப்பாட்டிக்கோ. எவ்வளவு ஒரு தைரியம், பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த தைரியத்தை பேதுரு கொடுத்தார். தைரியம் இல்லாத பலன் இல்லாதவருக்கு பலனையும், சத்துவம் இல்லாத சத்துவத்தையும் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கார். உங்களுக்கு கழுகளுக்கு ஒத்த புது பலனை தருவார். காத்திருங்கள், ஆண்டு வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள், அவருடைய வல்லமையாக சாட்சியாக இருக்க முடியும். அதே போல நான் உங்களுக்கு கூறினேன், இதே அங்கே அப்போஸ்தலர் 2:8 பரிசுத்தாவின் வல்லமையை பற்றி சொல்லப்படுகிறது. அதே போல் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வேண்டும். பிரியமான, இன்று நாங்கள் சாட்சியா இல்லாமல் இருக்கிறதுக்கு பிரதான காரணம் இதுதான், எங்கள் வாழ்க்கையிலே ஒரு முன்மாதிரி இல்லை. ஆகவே நாங்கள் சாட்சி சொல்ல தயங்குகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே இயேசுக்கு முதலிடம் இல்லை, எங்கள் வாழ்க்கையிலே இயேசுவை மகிமைப்படுத்துவதில்லை, எங்கள் வாழ்க்கை இயேசு சாட்சியாக இல்லை. பிரியமானவர், அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த விடயத்தில் இயேசுக்கு சாட்சியாக நாங்கள் இருக்க முயற்சிக்கிறோம்? இங்கே பேச்சை பாருங்க, 10 சொன்னா எண்ணி பாருங்க, எத்தனை வார்த்தை, ஒரு வார்த்தையாவது இயேசுவை பற்றி இருக்கானே. அது நல்லவங்க சிலர் இருக்காங்க, ஒரு பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணாரு, அவர் எனக்கு 5 கூட சொல்லியிருக்க மாட்டார், 25 பிரைஸ் லார்ட் சொன்னாரு பற்றி சொல்லி. பரவாயில்ல, அதுல நல்ல பழக்கம் தான் இப்ப அப்படி மாறி இருக்கு. ஏன்னா நம்ம வார்த்தைகள் இயேசுவே இல்லையே, ஒன்றுக்கா கூட இல்லையே, பிரைஸ் லார்ட்டா இப்ப நாங்க சொல்றது இல்லையே, யாராவது கண்டாலும் ரொம்ப குறைஞ்சிட்டு. முன்மாதிரியான வாழ்க்கை தான் முக்கியம் சாட்சிக்கு. நம்ம வாழ்க்கை சாட்சியா இல்லாட்டி நாம சொல்ற சாட்சி அங்க அதுல அர்த்தமே இல்லை. நம்ம வாழ்க்கை சாட்சி இல்லை, அதனாலதான் நாங்க என்னத்துக்கு நமக்கு வீண் வம்பு அப்படின்னு சும்மா இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை சாட்சியா இல்லைங்க நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். பிரியமான, அப்படி நாங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருப்பது எவ்வளவு முட்டாள்தனமானது. எங்க வாழ்க்கை ஒரு சாட்சி உள்ளதாக இருக்க வேண்டும் என்று தானே நாம் ஆலயத்துக்கு வருகிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்கிறோம். இயேசு அதற்காகத்தானே மரித்தார், அதற்காகத்தானே உயிர்த்தார், அதற்காகத்தானே தம்முடைய ஆவியை நமக்கு அருளினார். அதை பெற்றுக்கொண்டு நாம் அவருக்கு சாட்சியாக ஜீவிக்க வேண்டும் அல்லவா? இந்த சத்தியத்தை நாம் புறக்கணித்து விட்டால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெருமதி இயேசுவின் பெருமதி அல்ல, உலகத்தின் பெருமதி எங்களை ஆளுகிறது. சில வேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கவும் கஷ்டமாக இருக்கும். இதை எப்போ முடியும், டைமும் ஆகிட்டு இன்னும் முடிக்காமல் இருக்காரு அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இருப்பாங்க.
ஆனா என்ன செய்ய, இது நம்மேல் விழுந்த பாரம். சுவிசேஷம் நம்மேல் விழுந்த பாரம் அவர் சொல்லுகிறாரு. அதை பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு, அதை பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு நான் சொல்லி ஆகணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முன்மாதிரியான வாழ்க்கை தேவை. அதே போல அடுத்து அங்கே அப்போஸ்தலர் 4:32 சொல்லுகிறது. நேரம் இல்லை இப்பொழுது வாசிப்பதற்கு. மூன்றாவதாக நாம் இதை காண்கிறோம், தைரியமாக நாங்கள் சொல்ல வேண்டும். எங்களுக்கு இருக்கிற பிசாசு எங்களை கொண்டு வந்து எங்களை இருக்கிற இன்னொரு விஷயம், வார்த்தை வருதில்லை. நல்ல சாட்சி இருக்குது, சத்தியம் தெரியும், பேச 4 வருதுல, வாயிலிருந்து வருதே இல்லை. மற்ற நேரம் அப்படி வரும், கட 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 கடன்னு வரும். ஒரு ஆளை கண்டு 4 ஆண்டவர் சொன்னா ஒரு வார்த்தை வராது, அப்படியே அடக்கிக்கிட்டு இருக்கும். எப்படி சொல்றது, வருதே இல்லை. அப்படின்னு கொண்டு ஜெபம் பண்ணணும். இயேசுவே தேவன், இயேசு உங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார், அவர் உங்களுக்காக உயிர்த்தார், ஜீவனுள்ள தேவன் இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிறாருன்னு சொல்ல அந்த 4 வருதில்லை. கொஞ்சம் தைரியம் வேணும். ஆண்டவரே எனக்கு அந்த தைரியத்தான்னு நாங்கள் ஜெபிக்க வேண்டும். முக்கியமான இன்னொரு விடயம் இருக்கிறது, கடைசியாக கிரயம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் இயேசுக்கு சாட்சியாக இருப்பது இலகுவானதல்ல, இயேசுக்கும் ஒரு கிரயம் இருந்தது கொடுப்பதற்கு. அவர் ஒரு பெரிய கிரயத்தை சிலுவையிலே செலுத்தினார், அவருடைய வாழ்க்கையை கிரயமாக செலுத்தினார். அவர் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஒரு பெரிய கிரயத்தை காண்கிறோம். அவருடைய கன்னத்தில் அடித்தார்கள், அவருடைய முகத்திலே துப்பினார்கள், கடைசியாக ஒரு கொடிய சிலுவையிலே அறைந்து அவரை கொலை செய்தார்கள். எதற்காக? மக்களுடைய மீட்புக்காக, உங்களுடைய என்னுடைய மீட்புக்காக. ஒரு கிரயம் இருந்தது, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். ஒரு கிரயம் இருக்கிறது. பெரிய கிரயம் இல்லாமல் இந்த காரியத்தை செய்ய முடியாது. ஆதி சபையிலே நாம் பார்க்கின்றோம், அவர்கள் காவலிலே வைக்கப்பட்டார்கள், அவர்கள் பயமுறுத்தப்பட்டார்கள், கட்டளையிடப்பட்டார்கள், அவர்கள் அடிக்கப்பட்டார்கள். இந்த நற்செய்தியை சொல்வதற்காக, வேறொன்றில் இயேசுவே கடவுள் என்று சொல்வதற்காக அடித்து அவர்களை சிறையிலே போட்டார்கள். பிரியமானவர்களே, கொடிய மிருகங்களுக்கு முன்பாக அவர்களை பலியாக கொடுத்தார்கள். கடைசியில் அவர்கள் மரணத்துக்கு முகம் கொடுத்தார்கள். சாட்சி எவ்வளவு வல்லமை இருந்தது. எங்களுடைய வாழ்க்கையை விட பெருமதியானது சாட்சி. இன்று எங்களுக்கு நாங்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை விட கிறிஸ்துவை பற்றிய சாட்சி பெருமதியானது. ஏனென்றால் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம், பேதுரு யோவானை அடித்து பயமுறுத்தி இனிமேல் கிறிஸ்துவை பற்றி பேசாதிருக்கும்படி கட்டளை கொடுத்து அனுப்பும் போது அவர்கள் கூறினார்கள், ஆண்டவருடைய நாமத்துக்காக பாடு அனுபவத்தை இட்டு அவர்கள் சந்தோஷமாய் போனார்கள். போய் அவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை சொன்னார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஒரு கிரயம் செலுத்தும் போது இந்த காரியம் எங்களுக்கு பெரிதாக அல்ல. கடைசியாக முடிவாக நான் சொல்ல விரும்புகின்றேன், ஏன் வேல் இவை எல்லாம் கடைசியாக எந்த நன்மையை கொண்டு வருகிறது சாட்சியாக இருப்பது? முதலாவதாக அது சாட்சியாக இருப்பது தனிப்பட்ட ரீதியில் என்னை வளர்ச்சி அடைய செய்கிறது. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி இல்லாவிட்டால் அதற்கான மூல காரணம் சாட்சி சொல்லாமல் இருக்கிறது தான். பிரியமான, இன்று நான் ஒரு ஊழியக்காரனாக இந்த இடத்துல நிற்கிறதா இருந்தால் ஒரே காரணம், நான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருப்பது மட்டும்தான். இல்லாட்டி எனக்கு ஊழியக்காரன் நிற்க தகுதியே இல்லை. என்னுடைய வாழ்க்கையை அது மாற்றுச்சு. நான் பேசுகிறத, நான் விரும்புகிறத, நான் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றிச்சு. நான் ஒரு ஊழியக்காரங்கிற ஒரு காரியம் இல்லாவிட்டால் நான் இப்படிப்பட்ட ஒருவர் அல்ல, முற்றிலும் வித்தியாசமான ஒரு ஆள். என்னுடைய முழு வாழ்க்கையும் மற்ற பக்கம் புரட்டி போடுச்சு. என்னை சிறு வயதில் பார்த்தவங்க, என்னை ஒரு போதகராக பார்க்காத என் குடும்பத்தார் என்னைய பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க, இது நீதானா, இது மகேஷா அப்படின்னு கேட்பாங்க. நீ அப்பா இப்படி இருக்கிற அப்படிம்பாங்க. நாங்கள் எப்படியோ நினைச்சோமே உன்னைய பத்தின்னு. ஆ, என்ன தாயே எனக்கு சொல்லுவா, அப்பா உதவி இல்லாட்டி உபத்திரவம் மட்டும் இல்லாம இருப்பா அப்படிமாங்க. அந்த அளவுக்கு உபத்திரவம் கொடுப்பேன். யாரையும் மதிக்க மாட்டேன், எதுக்கும் கீழ்படிய மாட்டேன், எதையும் கேட்டுக்கொள்ள மாட்டேன். நான் இன்னைக்கு இப்படி இருக்க ஒரே காரணம், நான் என்னைக்கு ஒரு ஜபக்கலம் எடுக்க ஆரம்பிச்சனோ, என்னைக்கு ஒரு யூத்துக்கு போக ஆரம்பிச்சனோ, இன்றைக்கு நான் ஊழியத்துக்கு வர, அதை என் வாழ்க்கையை மாற்றுச்சு. அதனால்தான் நான் இப்படி இருக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றியதே என்னுடைய சாட்சி ஒன்றுதான், நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன்கிற சாட்சி மட்டும்தான். இல்லாட்டி நான் எங்கேயோ இருந்திருப்பேன், சில நேரம் மறித்து இருக்கலாம். பிரியமான, நம்முடைய வாழ்க்கை வளராவிட்டால், கிறிஸ்துக்கு சாட்சியா இல்லாவிட்டால், எங்களுடைய வாழ்க்கை இந்த உலக பெருமதிகளுக்கு எங்கேயோ போய்விடும். இரண்டாவது காரியம், சாட்சியா இருப்பது மிகப்பெரிய நன்மை. அது அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் இருக்கிறது. நாம் சாட்சியா இருக்கும் போதுதான், சாட்சியா இருக்கிற சபை மாத்திரமே, சாட்சியா இருக்கிற சபை மாத்திரமே வளர்ச்சி அடையும், வளர்ச்சியை நோக்கி போகும்.
ரொம்ப காலமா ஒரே மட்டத்தில் இருக்கோம் பிரியமானங்களே. எங்களுக்கு இந்த இடத்துல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியல. நாங்கள் மாலை ஆராதனை ஆரம்பிச்சோம், சாட்சியை அறிவிச்சு புதிய மக்களை கொண்டு வாங்கன்னு சொன்னோம். பெரிய கடினமான பணியாக இருக்கிறது அது. இன்னொரு அழைத்து வர்றது கடினமாக, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 இங்கே தமிழ் சிங்கள மொழி ஆராதனை நடக்கிறது. நாம் சாட்சியாக அறிவித்து மக்களை அழைத்து வரும் புதிய மக்களுக்காக அந்த ஆராதனை ஏற்பாடு செய்திருக்கிறோம். சபை சாட்சியாக இருப்பதன் ஊடாகத்தான் வளர்ச்சி அடைகின்றது. சபை வளராவிட்டால் அதன் மிகப்பெரிய அடையாளம் என்ன? சபையாக நாம் சாட்சியாக இல்லை என்பதுதான். ஒருவர் இல்லை, உங்கள் ஒருவருடைய தவறு முழு சபையையும் பாதிக்கின்றது. நீங்கள் அழைத்த அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளாவிட்டால் அது முழு சபையையும் பாதிக்கிறது. ஆகவே சாட்சியாக இருப்பது தனிப்பட்ட ரீதியாக எம்மை வளர்ச்சி அடைய செய்கிறது. அதே போல் திருச்சபையை அது வளர்ச்சியை கூக்கி கொண்டு செல்கிறது. அது இந்த சபை, இந்த இலங்கை தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான திருச்சபையாக மாற்றுகின்றது. நாம் பார்த்தோம், நாம் ஏன் சாட்சியாக இருக்க வேண்டும்? அதன் அழைப்பாக கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. நாம் எதற்கு சாட்சியாக இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். நாம் எவ்வாறு சாட்சியாக இருக்க வேண்டும்? என்னுடைய தனிப்பட்ட உறவு இயேசுவை பற்றி எங்கள் கண்களால் கண்டதும், எங்கள் காதுகளால் கேட்டதும், நாங்கள் நோக்கி பார்த்துமாக ஜீவ வார்த்தை எனக்கு தனிப்பட்ட விதத்தில் தெரியும் இயேசு தேவன் என்று இன்னொருவர் சொல்வதனால் அல்ல. அந்த சாட்சி என்னுடைய மற்ற காரியங்களில் அல்ல, இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டிருக்க வேண்டும். நாம் எங்கு சாட்சியாக இருக்க வேண்டும்? முதலாவது நாங்கள் எங்களை ஆண்டவர் எங்கு வைத்திருக்கிறாரோ அங்கே சாட்சியாக இருக்க உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எருசலேமிலே சாட்சியாக இருக்கும் போது ஆண்டவர் எங்களை எங்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டுமோ அங்கெல்லாம் கொண்டு போவார். அவர் உண்மையுள்ளவர். நாம் சாட்சியாக இருப்பதற்கு நமக்கு என்ன தேவை? பரிசுத்த ஆவியாண்ட வல்லமை தேவை. ஜபம் பண்ணுவோம், நாங்கள் அதை எதிர்பார்ப்போம், நாங்கள் அதற்கென்று ஒரு நாளை நியமிப்போம். இன்றும் ஆனால் அநேகர் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றிருக்கிறீர்கள், ஆனால் சாட்சி இல்லை. இந்த காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும். முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை நமக்கு கட்டாயமாக வேண்டும். நாம் இயேசுக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். மற்றவர்கள் காணும்படியாக இருக்க வேண்டும் அந்த வாழ்க்கை. நாங்கள் ஆண்டவரை குறித்து பேச அங்கே பயப்படக்கூடாது. கிரயம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இவ்வாறு நாம் சாட்சியாக இருப்பது அப்போஸ்தல சபை, ஆதி சபை பற்றி சொல்லப்படும் போது அவர்கள் சாட்சியாக இருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் நாள்தோறும் திருச்சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்கிறது. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஆண்டிற்கு முன்பாக இந்த நாட்களை பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே இந்த காரியமாகும். நாங்கள் ஒரு விசை எழுந்து நின்று நாங்கள் எங்கள் வாழ்க்கையை சபையாக நாங்கள் ஒப்புக் கொடுப்போம்.